இருந்தாலும் சரி தன் மாதத்திறமையால் வெற்றி காண்பவன் தான் தலை சிறந்த வக்கீல். அப்படிப்பட்ட வக்கீலுக்கு நீதிமன்ற ஒரு பந்தய மைதானம். நடந்த இந்த வழக்கில் குற்றவாளி என கருதப்படும் மோகன்தாஸ் சம்பவம் நடந்த அன்று இரவு 9 மணி அளவில் அவர் மனைவி காதம்பரியை கொலை செய்யும் நோக்கத்தோடு 20 அடி உயரமுள்ள மாடியில் இருந்து தள்ளியிருப்பதாக சாட்சியங்கள் கூறுகின்றன. அதனால் அவர் மனைவி காதம்பரி மரணமடைந்ததற்கான அத்தாட்சிகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சாட்சியங்கள் அனைத்தும் குற்றவாளிக்கு எதிராகவும் குற்றத்தை ஊர்ஜிதப்படுத்தும் வகையிலேயே கூறப்பட்டுள்ளன. இந்த வழக்கை புலன் விசாரணை செய்து சமர்ப்பித்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் கிரைம்ஸ் மிஸ்டர் கருணாகரமேனன் சொன்ன சாட்சியத்தின்படியும் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1 நம்பர் 2 ஆகியோரின் சாட்சியத்தின்படியும் குற்றவாளி இந்தியன் பீனல் கோட் 302 செக்ஷன் படி கொலை குற்றம் சாட்டப்படுகிறார். மேலும் இந்த வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டின் விசாரணைக்கு உகந்ததாக கருதப்படுவதால் இந்த வழக்கை செஷன்ஸுக்கு கமிட் செய்கிறேன். யாராவது என்ன காப்பாத்துங்க சார், இத்தனை வக்கீல் இருக்கீங்களா, யாரும் என்ன காப்பாத்த மாட்டீங்களா, காப்பாத்த மாட்டீங்களா? எங்கானு கனகாம்பரம், என்ன காப்பாத்த யாருமே இல்லையா, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா, ஏலம் போடுற மாதிரி கட்டிட்டு போறானே, நாமெல்லாம் எவ்வளவு மாடி நீங்க நிக்கிறது அவன் கண்டுக்கு தெரியலையா, நம்ம மேல முடியாதா? முடியாது, தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டு போறான், நம்ம மாத்திரம் இல்லங்கானா, அந்த ரஜினிகாந்தே வந்தாலும் காப்பாத்த முடியாது. நீலகண்டம் சோஃபா மூக்கு தடி தொடக்கிறதுக்கு இல்ல, பெரியவர் கோர்ட்ல இருந்து வந்தாச்சே, காபி கொண்டு போய் கொடுத்தாச்சா? கண்ணன் சார் கொண்டு போயிட்டாருமா. வெற்றிங்கிற வார்த்தைதான் தாரக மந்திரம். ராத்திரி பகலுமா உழைச்சி உத்தியோகத்தால் அதை தேடிக்கிட்டவனா, தொழில மோதனா நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். கர்வத்திலேயோ அகந்தையிலேயோ சொல்லல, இட் இஸ் மேர்லி அவுட் ஆஃப் சின்சியரிட்டி ஐ அம் டாக்கிங். ஐ அம் பாரிஸ்டர் ரஜினிகாந்த். தொழில் மேல நான் வச்சிருக்கேன் பாருங்க அக்கறை, பக்தி, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, அதை வச்சுதான் சொல்றேன். பிரியதா, வைகோ டெலிபோன். குட் ஈவினிங் பெரிய. குட் ஈவினிங். காஃபி? நோ. இருங்க, நெருப்பு வைக்கிறேன். என் பைப்புக்கா இல்ல எனக்கா? ரெண்டுக்குமே நான் தானே பெரியப்பா. கடா கோர்ட்ல அந்த குத்தவாடி கத்துனான கேட்டியா? அது இன்னும் என் காதுல ஒழிச்சுண்டே இருக்கு.
அத்தனதுக்காக தண்டனை கொடுக்காம விட்டுடுவாளா? கொலை செஞ்சவன் நிச்சயமா அனுபவிச்சு தான் தரணும். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவனுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். என்னடா செஷன்ஸ்ல கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட்டை இங்க நீயே கொடுத்துட்ட? ஆமா பெரியப்பா, அவன் கேஸ் தான் கிளியரா ப்ரூவ் ஆயிருக்கேன். அதனாலதான் இந்த கேஸ்ல அவனுக்காக எந்த வக்கீலும் ஆஜராகல. கடா அவன் கத்தினானே, அது அவைய குரல் இல்லடா, நாட் எ கிரேவ் கிரை பட் எ சேலஞ்ச். மெட்ராஸ்ல இவ்வளவு பேர் வக்கீல்னு பேரை வச்சுட்டு கருப்பு அங்கே மாட்டிண்டு எங்காத்துக்காரு கச்சேரிக்கு போறாருங்கிற கதையா? தினமும் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றமே, இன்க்ளூடிங் மைசெல். ஏன் இந்த கேஸ நம்ம திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்த கூடாது? அது யாரால பெரியப்பா முடியும்? என்னால முடியும்டா, என்னால முடியும். சர்வ வல்லம பொருந்திய ஆண்டவனையே சாட்சி கூண்டுல வந்து நின்னாலும் ஐ கேன் பிரேக் இட் த்ரூ மை தங் பவர், வாதத்திறமையால உடைச்செறிஞ்சிடுவேன். என்னால முடியாதுன்னு ஒண்ணு இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குன்னா, அது ஒன்னே ஒண்ணுதான்டா. என்ன பெரியப்பா? பாரிஸ்டர் ரஜினிகாந்தா வாழ்ந்து ஜஸ்டிஸ் ரஜினிகாந்தா சாதனும்டா. எஸ் ஜஸ்டிஸ் போஸ்ட், அதுதான் என்னுடைய லட்சியம். முன்னாடி அவனே போட்டுக்க சொல்லுடி, எனக்கு தான் இங்க இருக்கப்பட்ட விபூதி குங்கும வச்சிருந்தாதான் பத்தியா? கடவுள் பிரேம் போட்டு மாற்ற படத்துல நாம செய்யற தொழில இருக்கு. நீ தினமும் பகவான் காலடியில பூ போடுறீங்க,
சொர்க்கத்துல இருக்க பகவானுக்கு அந்த பூவே டைரக்டா போய் சேர்றதா? ஏண்டி உங்களே ஏமாத்திக்கிறேன். பெரியப்பா, திருச்சி மாரியம்மன் கோவிலுக்கு மாசம் மாசம் 10 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புறோமே, அதே 10 ரூபாயா கோயிலுக்கு போய் சேர்றது? சேர்ந்ததுக்கு அடையாளம் பார்த்தா ரசீத் கொடுத்துடுறாடா. மனுஷன மனுஷன் நம்பாதனால தானே ரசீத் தேவைப்படுறது. ஆனா மனுஷன் தெய்வத்தை நம்பிதான் தீரணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ரசீதே. உங்க அம்மா உன்னை பண்டாரமாவே ஆக்கி விட்டாடா. நான் உன்னை என்ன மாதிரியே பெரிய கிரிமினல் லாயர் ஆக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேப்படா. நீ அப்பா பிள்ளை இல்ல அம்மா பிள்ளை. இப்போ அவன் அம்மா பிள்ளையாகவே இருக்கட்டும், அப்பா பிள்ளையாக வேண்டாம். அவனாவது உங்களை போல இல்லாம பக்தி சிரத்தையோட பாவ புண்ணியத்துக்கு பயந்துட்டு இருக்கட்டும். சரிப்பா, உங்களுக்கு ரத்த குதிப்பு ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க வேணாம் டாக்டர் சொல்லியிருக்கார். பிளீஸ் போதும், இதோட நிறுத்தி விடுங்களேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. குட் மார்னிங் கண்ணன் சார். என்ன சார் இது? நேத்து வண்டியில நம்ம பேண்ட் பெல்ட் கழட்டி போச்சு, என்ன செய்யறது? உன் பேண்ட் பெல்ட்டை கழட்டி போட்டு ஓட்டு. ராத்திரியே நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன் சார். வண்டியில ரொம்ப ட்ரபிள் இருக்கு சார். கதவு சாத்தனா ஹார்ன் அடிக்குது, அடிக்கடி ஸ்டக் ஆகி போடுது. நேத்து இப்படிதான் நம்ம வண்டி எத்தின பக்கத்துல ஃபேக்டரியில அது பக்கமா டயல் போயினேன்னு தகால ஹார்ன் ஸ்டக் ஆகி போச்சு. நம்ம ஹார்ன் தான் தெரியுமே, சும்மா போ போன்னு அலருதா. அங்க இருக்கிற ஃபேக்டரி ஒர்க்கருங்களா அஞ்சரை மணி சங்கு பிடிக்கிறான்னு நினைச்சு நம்ம வீட்டுக்கு போட்டா சார், நமக்கு படா சேவா போச்சு. ஆமா, ஹாரன் ஸ்டக் ஆனதுனால வண்டி நின்னுதா, இல்ல நீ டியூப போட்டு பெட்ரோல் எடுத்ததுனால வண்டி நின்னுதா? அது அந்த டியூப போட்டு பேப்பேன் சார். நம்ம ஹாரன் சங்கு பிடிக்குது, ஒழுங்கா நடந்துக்க, இல்லாட்டி உனக்கு நான் சங்கு பிடிச்சிருவேன். ஜாக்கிரத போ. மிஸ்டர் கோபாலன், உங்க பேர் தானே கோபாலன்? என்னப்பா நீ சுட்டையா மண்டல் அடிச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுற? நான்ப்பா மரியாதையா மாமான் கூப்பிடு, அபிப்பிராய் இல்லையா அண்ணா அன்பா கூப்பிடு. அந்த மரியாதையில ஒண்ணு குறைச்சல் இல்ல. பெரியப்பா ஏதோ கேஸ் கட்ட கேட்டா நீர் வேற எதையோ எடுத்து வச்சுட்டு போயிட்டீராமே. அவர் மாத்திரம் என்ன, நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்தா அவர் வேற ஏதோ பாயிண்ட்ல ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சுடுறாரு. நன்னா இல்ல, எனக்கு 30 வருஷம் தள்ளி தப்பு பண்றது இல்லையா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னா அது இன்னைக்குதான். கோடியாத்து குப்பு பாட்டி எழுத்தாப்புல வரும்போதுதான் நான் வீட்டு விட்டு கிளப்பணும். சகுருமே சரியில்லை, வந்ததுக்கு வாங்கி கட்டிட்டு பெரியவர் கூட இல்ல பாத்து இந்த மாதிரி திட்டது இல்ல. தெரியுமா தப்ப தப்புன்னு ஒத்துக்கணும். ஆமா, கேஸ் முடிஞ்ச உடனே கட்சிக்கான கமிஷன் கொடுப்பேன். இல்லையா வசூல் பண்ண வேண்டாம், அதை வேட்டியை பிடிச்சிக்கிறீங்க அவன் மானம் போறது. விட்டா ஓடிடுவானா? எல்லா கேஸ்லயும் நம்ம ஜெயிப்போம் என்ன நிச்சயம்? அதுக்கு முன்னாலே கமிஷனை பெரட்டுறது பெட்டர் இல்லையா? பெரியப்பா பேர கெடுக்காதீர் பையா. என்னடா சாயங்காலம் தான் கேள்வி கேட்டு மடக்குவான், இப்ப என்ன காலங்காத்தாலே போட்டு காய்ச்சிட்டு போறான். சாதாரண வக்கீல் குமாஸ்தாடா, ராமாயணத்துல வர்ற பூனையும் பாரதத்துல வர்ற சகுனையும் சேர்த்தரைச்ச கலவடா நானு. இன்னைக்கு நம்ம பெருசா கேட்டு போயிட்டான் பரவாயில்லடா, ஆனா இவனையும் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துல நிக்க வச்சு நான் கேட்கல. கேக்குறேன்டா. குட் மார்னிங் கண்ணன். குட் மார்னிங் ராதா. என்னடி ராதா, நீ இவரை பத்தி ஆகும் ரொம்ப பிரமாதமா வர்ணிச்ச, கொஞ்சம் கூட வெட்கப்படாம இப்படி காய்கறி பையோட நிக்கிறாரு. பாத்ரூம்ல கட்டுறதெல்லாம் பசார்ல கட்டிட்டு திரியற, அது ஷேம் ஷேம் இல்ல? எங்காத்து கரிகார் வாங்கினா ஷேம் ஷேம்? கல்யாணம் ஆயிட்டா நம்பி தாதா வீட்டுக்கு போயிடலாம். முகத்தை பார்த்தா நல்ல சமைப்பார் போல இருக்கு. உன் முகத்தை பார்த்தா நல்லா சாப்பிடுவ போல இருக்கு. போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல நின்றுட்டு ஆளாங்காத, அதுதான் பாத்ரூம் நினைச்சு அவன போஸ்ட் பண்ணிட போறான். ஆமா, ஆள் சுத்த கர்நாடகமா இருப்பா போல இருக்கேன். மேட்ச் வரா? உங்களுக்கு நான் மேட்ச் ஆக மாட்டேன்டிமா. சும்மா இருங்கடி, மரியாதை இல்லாம கண்ணன். ராதா, என் குணம் வந்து செய்யுமில்ல, இந்த மாதிரி நடு ரோட்ல இருந்து பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாராவது பாத்துட்டு போய் பெரிய பாட்டை சொன்னா என் நிலைமை என்ன ஆகிறது?
நீங்க லவ் பண்ணனனா கூட உங்க பெரியப்பா பெர்மிஷன் கேட்டு தான் லவ் பண்ணுவீங்களாங்கோ? ஆமாங்கோ, நான் என்ன பண்ணாலும் அவர் பெர்மிஷன்ல தான் பண்ணுவேங்கோ. ஒவ்வொருத்தர் கேர்ள் ஃப்ரெண்ட தேடிக்கிட்டு ரோட் ரோட அலையறாங்க. நீங்க என்னடா அண்ணா? அதுக்கு வேற இழுச்ச வாயன பாரு. தாதா நீ வீட்டுக்கு போ. வாங்க கண்ணன், நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ஐயோ அம்மா தாயே, நான் ரொம்ப நாளைக்கு எங்க பெரியப்பா தேவையில வாழணுமா? அதை கெடுத்துறாதே, நீ அவங்கள கூட்டிட்டு போ, நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே பஸ்ஸ தவற விட்டுட்டேன். ₹200 ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும் தெரியுமா? காலனா கேட்படாது கண்ணா. ₹200 தாய்க்கு எடுத்துக்க பத்தாது பானா. ஆமாண்ணா, போறது போல இருக்கு. போற போடா கண்ணா. கூப்பன் 25 லிட்டர் பெட்ரோல் பிடிச்சுக்கோ சார். என்ன எண்ணெயா? சமயக்காரனை கேடு கொடுப்பான். நான் என்ஜினுக்கு எண்ணெய் கேட்டேன் சார். நான் தலைக்கு நினைச்சேன்டா கண்ணா. பொடி விஷயத்த மறந்தே போயிட்டியே. சித்தப்பா இந்த பொடி போற பழக்கத்தை விட்டுடுங்க. சோஃபால உட்கார முடியல, தூண்ல சாய முடியல, நாஸ்டி ஹாபி. பழக்கத்தை மாத்துவோம்னு சொன்னேன், அதுக்கு அவர் சொல்றாரு பைப்பு பிடிக்கலாம், நான் பிடிச்சா பெரியவரை கிண்டல் பண்ற மாதிரி இருக்குமேனு ஃபீல் பண்றேங்கிறார். 6 மாசமா பொடி கடைக்காரனுக்கு பாக்கி நிக்கிறது, அந்த தெருப்பக்கம் தலை காட்ட முடியல. தெருவை மாத்துமே, கடையை மாத்துமே. தெருவையும் மாத்திப்பிடலாம், கடையை மாத்திப்பிடலாம், ஆனா அந்த கடையில தானே கடன் வசதி. பொடிக்காக நயா பைசா கொடுக்க மாட்டேன், வேணா பெரிய மாட்ட வாங்கிக்கோங்க. ஐயோ காசு குட்டு சார், அது என் மச்சான் கடை. ஒதப்படுறா சார், போட போ போ போ. இல்லடே உனக்கு துச்சி எல்லாரும் அண்ணா. வாய் டை படிக்கிறதுக்காக ₹50 வாங்கினீர்ல? ஆமா. கணக்கு என்ன? ஐயோ என்னது, நீ எங்கிட்டயே கணக்கு கேக்குற? கணக்கு கேக்குறதுனால தான் நமக்குள்ள தகராறே வருது. தகராறு வர்றதுனாலதான் கணக்கே கேக்குறேன். பரவாயில்ல, தகராறே வரட்டும். வாய் இந்த மாதிரி செஞ்சு உங்க சம்பளத்துல புடிச்சிருவேன் ஜாக்கிரதை. இந்த மாதிரி நேற்று சம்பளமும் பத்தல, கீழ்மடமும் வாங்க கூடாது அண்ணா. வாங்குற சம்பளத்துல வடிச்சு கொட்டிக்க முடியல, தலைக்கு 4 அரிசி அட்டல போட்டுக்க வேண்டியதா இருக்கு. பாரு நல்லா ரைடு பண்ண மாதிரி கூச்சி வச்சுட்டு உட்காந்துருக்க. செத்த என்ன கன்சிடர் பண்ணப்படாதா கண்ணா? நீ ஒரு ₹500 கூட. எதுக்கு? ராஜராஜேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகத்தை கொடுக்கணும். போன மாசம் தானே கொடுத்தேன். அது வேற கோவில், இது வேற கோவிலா? அச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கோவில் கோட்டா முடிஞ்சிருத்து. நான் கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. இந்த பாரு பெரியம்மா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் பெரிய வக்கீலாகி லட்ச லட்சமா சம்பாதிச்சு உன் கையில கொடுக்கறேன். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகமாவே பண்ணிட்டு. இது பெரிய பாப்பணம், பாதுகாக்க மட்டும்தான் பவர், செலவு பண்ண எனக்கு பவர் கிடையாது. கண்ணா பொடி பாத்தியா, பணம் தின்னி கழுகு மாதிரி அப்படி ஊன்னு பாத்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்த ரெண்டு பேரும் என்ன கொன்னே பணத்தை எடுத்துடுவா. நான் போறேன். கண்ணா பொடி பேருக்கு போய் கழுதா. பாக்கிராயா மாமியோட தலையெடுத்த வெள்ளிலேயே சாவி கொத்த பண்ணி வெளியே தெரியும்படியா இடுப்புல சொல்லிக்கிண்டு வேணுங்கிறப்ப எடுத்து செலவு பண்றது போக மகாலட்சுமியே மாரவாடி கிட்ட வட்டிக்கு கடன் கேக்குற கதையா போயிடுச்சு. ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? கண்ணும் கொஞ்சம் கடுபிடியா இருக்கிறது நல்லதுதான், இல்லனா எல்லாரும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். பொடிதான் போறீரா இல்ல பீரங்கில மருந்து கடிக்கிறீரா? என்ன டெப்தா பாக்குறே? உள்ளங்கையை சொரிஞ்சு தனரேகையை அழிச்சுடுற போல் இருக்கேன். சரியா ஸ்தானம் பண்றது இல்லையா? நான் அங்க தனரேகையை அழிக்கிறேன். நேத்து சொன்னவன கோர்த்து வாசல்ல ஜோசிய என்ன சொன்ன? உனக்கு 50 வயசு வரைக்கும் தான் கஷ்டம், படாத பாடுபடுவாய், திருத்தருவா நாய் மாதிரி கூட அலைவாய், ஆனா 50 வயசுக்கு அப்புறம் பாரு. 50 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகி போயிடும்னா போங்கண்ணா. அட்வொகேட் ரங்கவாசியம் அப்பாயிண்டட் சைக்கோஜெக்ட். அட்வொகேட் ரங்கவாசியம் அப்பாயிண்டட் சைக்கோஜெக்ட். ஊரே கெட்டு போயிட்டா? பட்டம் பதவி எல்லாமே ரெக்கமெண்டேஷன் வித் பாலிடிக்ஸா? அப்படின்னா உண்மையான உழைப்புக்கும் டேலண்ட்டுக்கும் இந்த ஊர்ல மரியாதையே கிடையாதா? என்னை விட ஜூனியர், 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரியாது. இந்த கேஸ் எல்லாம் எல்லாம் அடிதடி கேஸ். அவனுக்கு ஜஸ்டிஸ் போஸ் 3 தடவை என் பேரை தேர்ந்தெடுத்து நெக்லெக்ட் பண்ணிட்டாளே. அப்படின்னா என்ன அவமானப்படுத்துவாளா? என்ன காப்பாத்த யாருமே இல்லையான்னு கோர்ட்ல அலறினானே, அந்த மோகன்தாசுக்கான வலுவில நானே ஆஜராக போறேன். இனிமே தூக்கு மேடையில நிக்கிற ஒவ்வொருத்தரையும் என்னுடைய வாத திறமையினால நான் காப்பாற்ற போறேன். அப்பதான் நான் யாரும் இந்த பசங்களுக்கு புரியும். பெரும் கேஸ் கிடையாதா?
என் சம்சாரம் ஒரு கடதாசி எழுதி அவன் அம்மா வீட்டுக்கு போஸ்ட் பண்ண சொன்னா அது தெரியாம சட்ட புஸ்தத்துல வச்சுட்டேன். எந்த புஸ்தத்துல வச்சேன்னு தெரியாம ஒரே பயம் காண எனக்கு. என்ன இதுக்கு இழிப்பேன்? நான் என்னென்னமோ நினைச்சுட்டேன். நீ ஏதோ நினைப்பி, அதுக்கு நானும் ஆளு. கேங்கானம் பீதாம்பரம் என்ன காணும்? கனகாம்பரம் உன் மகன் ஏகாம்பரம் என்ன பண்றான்? அவன் பெரிய பிளேயர் ஆயிட்டானே. பிளேயரா? பிளேயர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காணும். என்ன புட்பால் பிளேயரா, கிரிக்கெட் பிளேயரா, ஹாக்கி பிளேயரா, என்ன பிளேயர்? ஹோட்டல்ல சப்ளையர். இதுக்கு சிரிப்பா? இதுக்கு சிரிக்கலைன்னா நாலு பேர் காரி துப்புவாங்கடா. ஏங்கட தாம்பரம், இல்ல கோர்ட்ல ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? உண்டு, திருக்கிடும் செய்தி உண்டு. சொல்லுகானு கேப்போம். ரஜினிகாந்த் இருக்காரு, தனக்கு நீதிபதி பதவி கிடைக்கலங்கிறதுக்காக கோர்ட்ல ஓடு கட்டிட்டு போனானே இந்த மோகன் தாஸ். அவன் கேஸ்ல வலுவில ஆஜராக போறாராம். எனக்கு தெரியாம போச்சே, நான் முந்திக்கிட்டு இருப்பேன். ரஜினிகாந்துக்கு எதிராவா? வாய முடியும். ஜவஹர்லால் நேரு எலெக்ஷன்ல எழுத்து போட்டி போட்டாங்களே, அவெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நான் போட்டா? நேருவை எழுத்துனா ஒரு பேர், அதுக்கு தாங்கண்ணா. தாங்கண்ணா, உமக்கு ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறேன், கவனமா கேளு. நாய் கடிச்சு சாகுறத விட ஆணை மிதிச்சு சாகுறது எவ்வளவோ மேல். இந்த ரஜினிகாந்த் இருக்கிறாரு பெரிய அக்கிரமக்காரர். காணும் என்னதான் நீதிபதி பதவி கிடைக்காட்டாலும் இப்படி ஆசைகிறது? எடுத்து சொல்ல ஆள் இல்ல. நாம எடுத்து சொன்னா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுறாரு மனுஷன். பாவம் மிஸ் ராதா, கண்ணனுக்காக இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க, கண்ணன் வரல புறப்பட்டாங்க. சார், நீங்க ரஜினிகாந்த பத்தி எதையாவது பேச போக அது கண்ணன் காதல விழுந்துற போகுது. அவர் காதல விழுந்ததோ உம தொலைச்சு விடுவார். ரஜினிகாந்த கூட சமாளிக்கலாம், இந்த கண்ண இருக்காரு. அப்பா அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பயம். ஓய், என்ன காணுது? எவ்வளவு துவைக்கப்படாதா? உமக்கு அறிவு இருக்காங்க. அறிவு தொழில் இருந்தா தானே துவைக்கிறதுக்கு. ஒரு பியூட்டி தெரியுமா? என்னது? என் சம்சாரம் இருக்காள், அவ மொட்டை மாடியில வடா காய போட்டுக்கிட்டு இருந்தான். காக்கா வராம இருக்கிறதுக்காக இந்த கவுனாக்கு மாட்டிட்டாங்களோ. கனகாம்பரம் என்னடா அபி, உம்ம ஒண்ணு கேட்கலாம் நினைச்சேன், மறந்துட்டேன். கோர்ட்லதான் மறக்கிறேன், இங்கேயுமா மறக்கிறேன். கேளு, என்னங்க நோட்டீஸ்? மாம்பலம் சிவா விஷ்ணு ஆலயத்தில் கனகாம்பரம் பிஏபிஎல் ஹரிகதா காலட்சேபம். இப்ப எனக்கு அதுதான் காலட்சேபம். அம்பி, கோர்ட்ட விட கோயிலே எல்லாம் வந்து சேருங்கோ, சுண்டல் உண்டு. ரோமாபுரி தீ பிடிச்சு எறியும் போது நீராமன்னன் பிடியில் வாசிச்சுட்டு இருந்தானா? அதே மாதிரி ஊரே அங்க குமுறிக்கிட்டு கிடக்கு, நீங்க பாட்டுக்கு நிம்மதியா குடல் ஊதிக்கிட்டு இருக்கீங்களே. என்ன வந்தது வராதுமா படபட படபடன்னு பொறிஞ்சு தள்ளுறீங்க? என்ன சமாச்சாரம்? உங்க பெரியப்பா செய்யறது ரொம்ப அக்கிரமம். என்னதான் அவர் லீடிங் பேரிஸ்டரா இருந்தாலும் தனக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட் கிடைக்கலங்கிறதுக்காக தர்மத்துக்கு எதிராக மோகன்தாஸ் கேஸ்ல அவர் அப்பீல் ஆகிறது ரொம்ப தப்பு. கண்ணன்கள், என்ன தனியா சந்திக்கும் போது என்ன பத்தி பேசு, நீ என் கூட சேர்ந்துக்கிறதா இருந்தா நம்ம வருங்காலத்தை பத்தி பேசு. எங்க பெரியப்பா பத்தி பேசுனேஃபுல். மத்ததுக்கு என்ன தர்ம நியாயம் பேசுறீங்களே, இப்ப மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதுதான் நன்றிக்கடன். ஏ, செஞ்சோட்டு கடனே வச்சுக்கே. எங்க பெரியப்பா செய்யறது தப்போ ரைட்டோ, நான் கும்பிடுற முதல் தெய்வம் அவர் தான். நீங்க கும்பிடுற தெய்வத்துக்கு மேலேயும் ஒரு தெய்வம் இருக்குங்க, கண்டிப்பா அது ஒரு நாள் அவரை கேட்காம விடாது. ராதா, உங்க காதலிங்கிற உரிமையில தாங்க சொல்றேன். என்ன பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். லைஃப் இஸ் மில்க் அண்ட் லவ் இஸ் சுகர். வாழ்க்கைங்கிற பால்ல கலக்க வேண்டிய சர்க்கரை தான் காதல். சர்க்கரை இல்லாம பாலை சாப்பிட்டுடலாம், ஆனா பால் இல்லாம சர்க்கரையை திங்க முடியாது. எங்க பெரியப்பா பால், நீ சர்க்கரை, எனக்கு அவர் தான் முக்கியம். கண்ணன் அபராதா, எங்க பெரியப்பாவுக்கு நான் என்னைக்குமே பாரதி பாடின கண்ணன் தான். நந்திய பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் நாலு கால் பிராணி தான். ஊரே அவர் செய்யறது தப்புன்னு சொல்றதுனாலதான் நானும் உங்ககிட்ட. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யுவர் எக்ஸ்பிளனேஷன், யூ கேன் கோ. சாரி கண்ணன், சாரி சொல்லிட்டேன்ல. யமுனா நதி இங்கே
நினைக்கும் நினைப்போ புரிகின்றது, சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது, நினைக்கும் நினைப்போ புரிகின்றது, சிரிக்கும் சிரிப்போ அழைக்கின்றது, கண்ணனின் ஆசைகள் காற்றினில் போவதோ சொல்லடி என் பைங்கிளி. யமுனா நதி இங்கே, ராதை முகம் இங்கே, கண்ணன் போவதெங்கே, குஞ்சும் மணி இங்கே, கோவை கிளி இங்கே, மன்னன் போவதெங்கே. என்னுடைய பேரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டியவன் அவன்தான். அவனை எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியும். கண்டபடி இழுத்து போய் அவனை தேங்காய் மூடி வக்கீலாக்கிறார்கள். விஷயம் தெரியாது, அந்த மோகன்தாஸ் கேஸ்ல அவளுக்காக நானே ஆஜராக போறேன். நாம ரெண்டு பேரும் பகையாளிகள் பங்காளிகள், கோர்ட்லயே சந்திப்போமே. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் கண்ணன், உங்களை நான் அப்புறமா பாக்குறேன். என்னடா அவரே பாத்துட்டு இருக்க, அந்த மோகன்தாஸ் கேஸ்ல நான் ஆஜராக போறேன்னு சொன்னோடனே உன் ஃப்ரெண்டுக்கு மூஞ்சில ஈய ஆள்ல பாத்தியோ. கைகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி ஜிஷ்ணனு ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுத. கைகிரி நந்தினி இந்த படத்தை வச்சிருந்து கல்லாருக்கும் கத்தவருக்குமா அவளும் தங்கினது இது ஐயர் நந்தினிக்காது. ஐயோ பாபு 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 பாபு
பாம்பு நுழைஞ்சிருங்க, நான் விரட்டிக்கிட்டே வந்தேன், வீட்டு உள்ள வந்துருச்சு. ஓ, பாம்பு தப்பிச்சு போயிடுதா இல்ல தப்பிச்சு வந்திருக்கா? அது மனப்பாம்பு, சாதாரணமா போகாது. நீ போ. பாப்பா மோகன்தாஸ், என்ன பெரிய பாப்பாக்கு வந்தியா? உட்கார், சொல்லிட்டோம். ஒரு தேங்காய் 75 பைசா மேனிக்கு 108 தேங்காய் எவ்வளவு ஆச்சு? 8 5 40 45 அவரே போட்டு கொடுப்பேன். அந்த காலத்திலேயே நானும் ரஜினி கிளாஸ்மேட் தெரியுமோ? அவர் சொல்லிக்கிறது இல்ல. ஆமா, அவர் வெத்தா சொல்லிக்க மாட்டாரு. படிப்புல சூரப்புலி ரஜினி, நான் கஜினி. பட் ஒன் திங், இப்பவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரஜினிக்கு நான் தான் எடுத்து கொடுக்கறது. போட்டு தரவாரங்க, நான் தேங்காய் தரம் இருப்பாரா? ஜெயிக்க வேண்டாம். பெரியப்பா கூட்டிட்டு வர சொல்றாரு, வா. பெரியப்பா கலை, உன் கேச பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கெனமோ உன்னை காப்பாத்த முடியும்னு தோன்றது, அதனால்தான் உன்னை பெயில் எடுக்க சொன்னேன். நான் இந்த கேச எடுத்துக்கணும்னா உன்னை பத்தி எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணணும். என்ன நடந்தது என்னங்கிறத ஒரு டிராமா மாதிரி சொல்லிடு சார். வந்து என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படவோ வெக்கப்படவோ தேவையில்லை. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லப்படாது. ஆமா ஆமா, அதங்க சொல்லலாம், ஆனா நீ சொல்லக்கூடாது. இறந்து போன என் மனைவி ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், ஊர் கோயம்புத்தூர். அவன் என்னை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். கல்யாணம் ஆன சில மாதங்கள்லயே அவளுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு. தான் ஏமாந்துட்டோமோன்ற எண்ணம் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவர் ஹிஸ்டீரியா பேஷண்டா வாழ்ந்தார். வேற கல்யாணம் செய்துக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு இருந்தேன். இது சம்பந்தமா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். ஒரு மாசமா நான் அவளை பார்க்காம இருந்தேன். கடைசியா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவளை பார்க்க அவ வீட்டுக்கு போனேன். இருட்டுன நேரம், இடியும் மழையுமா இருந்தது. நடக்கணும்
அதனால நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்தர் மனஸ்தாபம் இல்லாம கண்ணியமா வேலை இல்லாம முடிவுக்கு நான் வந்துட்டேன். கண்ணியமாவா உங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவ்வளவு துணிச்சல் இருந்தா இதை என்கிட்ட சொல்லுவேன். இந்த வரைக்கும் எல்லாமே நீதான் தேவி என் பின்னால சுத்திட்டு போ. என்ன ஆகணும்? என்ன இந்த கோலத்துல விட்டுட்டு இந்த நாட்டியக்காரி கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திட்டம் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா கோர்ட் மூலமா விவாகரத்து செய்துக்கலாம். விவாகரத்தா? விட மாட்டேன், விட மாட்டேன். இனிமே எந்த பொண்ணு உங்ககிட்ட ஏமாற விட மாட்டேன். நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். நீ அளவுக்கு மீறி பேசுற. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஊர்ல நியாயம் கேக்குறேன். அவங்க உன்னை காலி துப்பட்டும். உடம்புல கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அனாவசியமா ஆத்திரப்படாத, உன்னோட என்னால குடும்பம் நடத்த முடியாது, உனக்கு பண்ண முடியாது. அதனால நான் சொல்ற கேள் பேசாம இந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு நான் கொடுக்கறத வாங்கிட்டு நிம்மதியா கீரையில இரும்பு சத்து இருக்கு, நிறைய சாப்பிடுங்க. கொஞ்சம் நெய் போடுற. அஜயோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நீங்க நெய்யே போட்டுக்க கூடாது. எதையாவது சொல்லிய வாய கட்டிடும். என்ன யோசனை பண்றீங்க? மோகன்தாஸ் கேஸ பத்தி தான். மோகன்தாஸ் அவர் பெரிய தியாகி. அவரை பத்தி இப்ப என்ன நினைப்ப? கொலகார பைய சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு நெய் போடுறேன், சவத்தா சாப்பிடுங்க. வேண்டியம்மா நீ செய்யறது நோக்கியம் என்ன இருக்க? என்ன ஆட்டுக்காரர் கிட்டுங்கிறது நீ பரமாறது விட்டுட்டு இதுலயுமா கண்ணன் தலையிடணும். அப்படின்னு பரிசா வருவாரா? வேணுமா வேணுமான்னு கேட்டு போட்டா பரவாயில்ல. கண்ணன் கையால போட்டாதான் அவருக்கு சாப்பாடே உள்ள போகும். சரியே, ஒரு ஆம்படியா தன் புருஷனை பத்தி பேசுற பேச்சா இது? எல்லாத்துலயுமா கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீக்கு இது சரியா படல. கண்ணன் தமிழர் கூடாவும் வேண்டாம். வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீரா? அவன் தின்னது போக மிச்சத்தை தின்னுட்டு போக வேண்டியதான் உங்க வேலை. அதுக்கு இல்லடா கோபால. சொல்லேன்டா, சொல்லலாம். நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பொண்டாட்டி கையால போடுறதுக்கும் கண்ணன் கையால போடுறதுக்கு வித்தியாசம் இல்லையோ? இந்த காலத்துல யாரா கையால ஓடுறா? எல்லாம் கரஞ்சியாலதான். யாரையும் யோசிக்க மாட்டியே. அவருக்கு கட்ட பொண்டாட்டி விட கண்ணன் தான் ஒஸ்தி அப்படின்றியோ? புதுசா கேளு. இதுக்காகத்தான் காலட்சேபத்துல உட்கார்ந்து அரை உரையா பாரதத்தை கேட்டு வராதியோன்னு சொல்றது. பாரதத்துக்கு இதுக்கு வேணா சம்பந்தம் இருக்குடா? ஈக்குவல் தான். அதுக்காக அச்சரத்துக்கு அச்சரம் தலை பண்ணுமாடா? அடே, பாரதத்துல அவன் கையில பவடக்காய், உம்ம கையில பொடி டப்பா, அவன் தாய் மாமன் மெட்டர்னல் அங்கிள், நீ சித்தப்பா எட்டர்னல் ட்ரபுள், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படின்னா என்ன பார்த்து பாரத்ல வர சௌரியங்கிறியோ? எனக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல சௌரி வந்தது இல்ல. மணி என்ன உங்களுக்கு சொல்லு, எங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உமக்கு இல்லாத பிரச்சனை எனக்கு ஒண்ணு. எதுவே அது வேணும். அது ஒண்ணு இருக்கோ? என்ன இருக்கு கிட்ட? என்ன பாக்குற மாதிரி இருக்கு? என்ன போய் இப்ப மாமனார் பாக்க வரலன்னு யார் அழுதாங்களே? மாமனாரால ட்ரபுளோ? இது ஒண்ணு வச்சுட்டு இருக்கு. அவரால் ஒரு ட்ரபுளும் கிடையாது, அது ஒரு மோட்டம் ஜட்டம். அப்படியே உம்ம மாதிரியே
தூக்கி வச்சா வெச்ச இடத்துலயே இருக்கு. ஆனா என் குழந்தைகள் இருக்கு. குழந்தைகள் நினைச்சு ஏன்பா அழற? ஒய் பொடிய கண்ணல தூவிட்டு குழந்தைகள் நான் குழந்தைகள் பிசாத்துகள் தவறி கூடாதுங்களை ஏத்துட்டு ரிக்ஷால போயிடப்படாதுங்க. ரோட்ல போறதெல்லாம் வாங்கித்தான் சொல்றதோ? ஏ ரெண்டு போற ரிக்ஷாவே வேணுன்ற கோபாலா, குடும்பம்னா நாலு தாண்டா இருக்கும். ஆம்படியாளா, குழந்தைகளை சொல்றேன்ப்பா, நாலு இருந்தா பரவாயில்லையே, எலிமெண்டரி ஸ்கூலே நடத்தலாமேடா. ஆமா, குழந்தைகளால குறைக்க முடியல. இந்த டா போடுறதையால குறைக்க முடியல. இப்ப அது வயிறு பிரச்சனை. இந்த ரஜினிகாந்த் இருக்காரு, கண்ணனை தத்தெடுத்ததுக்கு பதிலா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி எந்த பையன் வேணா கொடுத்துருப்பேன். சும்மா கும்பகோணம் அடுக்கு மாதிரி பெத்து வச்சிருக்கேன். ஆனா இந்த கண்ணன் பையன் சும்மா செல்லப்படாது, வெற்றியா புடிச்சிருக்கும். என்ன பெரியப்பா, நாளைக்கு நடக்க போற மோகன்தாஸ் கேஸ நமக்குள்ளே ஒரு மாக் ட்ரையல் ஒதுக்கி பண்ணி பாத்துருவோமா? ஓ எஸ், நீதான்டா பப்ளிக் பிராசிக்யூட்டர், என்னுடைய பரம விரோதி. பெரியப்பா, அவங்க விரோதியா? விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அரவிந்த மாதிரி உங்க வாக்கு பரிசுல போறது தேவை. நெருப்புனா வாய் வந்துருமா என்ன? சும்மா பப்ளிக் பிராசிக்யூட்டர் மாதிரி ஹேக் பண்றா? நிலகண்டம், காலையிலயும் சாயந்தரத்துலயும் பேப்பர் படிக்கிறா? ரெண்டு வேளை நான் தான் படிச்சு சொல்றது. இந்த மோகன்தாஸ் கேஸ பத்தி நல்லா தெரியுமோ இல்லையா? பேசா தெரியுமே. இந்த கேஸ்ல நீர் ஒரு சாட்சி மாதிரி ஆக்ட் பண்ணும். போ கோபாலன், நீர் தான் ஜட்ஜ். உங்களுக்கே கிடைக்கலையே, எனக்கு எப்படி? வேண்டாம், நான் பிரச்சனை வரும். ஜட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுமியா? போ குட் மார்னிங் சார். அடடே, குட் ஈவினிங் சார். சாரி, குட் நைட் சார். இந்த கேஸ்ல நீ ஒரு சாட்சி, வீட்டுக்கார மாதிரி ஆக்ட் பண்ணு. போ. I am your honor, but I am in the corner. Shandalam! 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 Hey, that's it. I'm going to get a lungout. Yes, you can examine her. I'm sorry. Come on, let's go. Mr. Prosecutor, I'm going to talk to you. I'm going to talk to you, Shandalam. I'm going to talk to you. நீ காதம்பரி வீட்ல இருக்கியா, தனியா இருக்கியா? சோத்துக்கு தண்டமா இங்கேயேதான் இருக்கு. நான் இருக்கிறதுங்க காமராஜ் சாலை, அண்ணா நகரி, கருணாநிதி பூங்கா, பக்கத்துல கள்ளுக்காடு. அதுக்கு பின்னால்தாங்க நான் குட்டின இருக்கிறேன். அன்னாரும் காலையில அங்க போயிடுவாங்க. காலையிலேயே கள்ளு கிடைக்கா? எனக்கு நான் கல்லு எஜமானிமா வீட்டுக்கு போயிடுவேன், சாயங்காலம் திரும்பி வந்துருவேன். மிக்க நேரத்து காலையில அங்க போவேன், சாயங்காலம் திரும்பி வந்துருவேன். பரவாயில்ல, காலையில அங்க போவேன். இதோ பாரு, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த? சம்பவம்னா எருமாடு கண்ணு போட்டா அது கூட சம்பவம் தான். நீ கண்ணு போடுறத பத்தி நான் கேக்கல. கொலை நடந்த அன்னைக்கு நீ ஏன் இங்க போனே? நான் எங்க போனதும் போகலையே. போய் சொல்ற, காதம்பரி வீட்டுக்கு நீ போயிருக்க? கண்ணா, ஈஸ்வர சாட்சியா சொல்றேன், நீ வேணா செல்லாவ கேட்டு பாரு. நான் ஆசைப்பட்டு துணி கூட நகரல. நான் ஏண்டா காதம்பரி ஆத்துக்கு இந்த வயசுல போக போறேன்? சித்தப்பா, இது கோர்ட் சீன் நடக்குது, நீங்க சாட்சி பயப்படாம ஆக்ட் பண்ணுங்க. கமமா, அதெல்லாம் மறந்துட்டேன். கொலை நடந்த அன்னைக்கு நாங்க போயிருந்தேன். எதுக்காக போனேன்? துட்டு கேக்குறதுக்கு. அங்க என்ன நடந்தது? கொலை. நீ காதம்பரி மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்த, அதனால தற்செயலா அவ கால் தவறி விழுந்துட்டத பக்கத்துல இருந்த மோகன்தாஸ் தான் அவளை கீழே தள்ளி கொண்டுட்டான்னு சொல்றேன். அப்படித்தானே? இல்லீங்க இல்லீங்க, அது ரொம்ப கெட்ட புள்ளிங்க. எஜமானி அம்மாவோட அடிக்கடி சண்டை போடுவான். மோகன்தாஸ் உனக்கு பிடிக்காது, அதனால நீ போய் சாட்சி சொல்றேன். இல்ல இல்ல, இறையவேல மாப்பிள எனக்கு வயத்த கலக்கிறது. சாட்சி சொல்றச்ச உண்டு இல்லையா சொல்லணும், உங்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ அங்க போக வேண்டிய காரணம். ஐ அப்ஜெக்ட் வரான, அப்ஜெக்ட் பண்ண அரைஞ்சு பல்ல உடைச்சுடும். பணவா மிஸ்டர் கண்ணன், நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பெரிய வக்கீல், உங்களை போய் அப்ஜெக்ட் பண்றதாவது? மிஸ்டர் கண்ணன், உங்களுக்கு பல்லு வேணுமா வேண்டாமா? யூ ப்ரொசீட் சார், நான் ஜட்ஜ் உட்கார்ந்துக்கிறேன். மறுபடியும் கேக்குறேன், அந்த நேரத்துல எதுக்காக நீ அங்க போறேன்? துட்டு வாங்கி அங்க போனேன். எதுக்காக துட்டு? எனக்கு சாயந்திரமான கண்ணு சரியா தெரியாதுங்க, அது ஆபரேஷன் பண்றதுக்காக துட்டு தரேன்னு சொன்னாங்க, அத வாங்கி ஆற அங்க போனேனுங்க. சோ சாயந்திரமானா உனக்கு கண்ணு சரியா தெரியாது அப்படித்தானே? ஆங்க யோரால இந்த வந்தேன். சரி உட்காரியா. ஏண்டா கண்ணா, ஐ அம் சாரி மிஸ்டர் பப்ளிக் பிராசிக்யூட்டர், இந்த பொம்னாட்டிக்கு வயசு 60, கண்ணோ சரியா தெரியாது, கரண்ட் ஃபெயிலியர் வேற. மாடி மேல பேசிட்டு இருந்தது யாரு?
யாரு யார பிடிச்சு கீழே தள்ளினா கீழே விழுந்தது ஆனா பொண்ணான்னு இவளால சொல்ல முடியாது. ஆகவே கணம் நீதிபதி அவர்கள் இவளுடைய சாட்சி ஏத்துக்கப்படாது. நீங்க போலாம். ஐயோ ஐயோ அண்ணா நட அள்ளிட்டு போறது. அடுத்த சாட்சி வீட்டுக்கார கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்லேன்டா கிருஷ்ணமூர்த்தி. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி காதம்பரி உங்க வீட்டுல எத்தனை வருஷமா குடியிருந்தா? அது ரொம்ப வருஷமா இருந்தா. மோகன்தாசும் அங்கேதான் இருந்தாரா? காலிப்பைய வருவான் போவான் அவன் கண்டி என் கையில கட்டிருந்தான். காதம்பரிக்கும் மோகன்தாசுக்கும் அடிக்கடி சண்டை வருமா? வரும். ஓ இந்த மாதிரி சண்டைய நீங்க அடிக்கடி பாத்திருக்கீங்க இல்லையா? அப்பப்ப பொழுது போலன்னா வேடிக்கை பாப்பேனுங்க. எங்க வீட்டு மாடியிலன்னு பார்த்தா சும்மா கிளீனா தெரியுங்க. மத்தபடி டிராமா சினிமா கூட போறது இல்லைங்க. இதான் வேலை. சம்பவம் நடந்த அன்னைக்கும் அதே மாதிரி சண்டை தானே? என்ன கொல்ல போறியா கொல்லுடான கத்துற பழாரு வராரு மத்தவங்க விஷயத்துல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கற? எனக்கு என்ன சார் அக்கற? ஏதோ அப்பப்ப காதல விழு எட்டுவேன். அவங்க சண்டை தான் போட்டாங்கன்னு நிச்சயமா உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை கொன்னுடுவேன் உன்னை சீவிடுவேன்னா அது என்ன கொஞ்சறாங்கண்ணா சார் அர்த்தம்? புழுக்கம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல? ரொம்ப புழுக்கம். இப்ப எல்லாம் மழையே பெய்யறது இல்லையா? எங்கங்க பெய்யுது? பாவ பூமியாச்சே ஏது மழை? சேர்த்து வச்ச மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் கொட்டிச்ச. என்ன மழை என்ன இடி? என்னைக்கு காதம்பரியோட கொலை நடந்த அன்னைக்கு இல்லையா? அன்னைக்குதாங்க இந்த இடி இடிச்ச சட்டத்துல அவங்க சண்டையே சரியா காதல விழுங்க. இவரால பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். சாட்சிக்காரே சொல்றார் இடி சட்டத்துல அவங்க பேசினது காதல விழுவுலன்ட்டு. அப்படி எல்லாம் வேற சொல்றாங்க? ஐயோ நீங்க நாங்க உள்ளன்னு சொல்லி சரியா காதல உள்ளன்னு தானே சொன்னேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ சண்டை போட்டுக்கிறதுனால அன்னைக்கு நடந்தது சண்டை தான் அவர் ஊகம் பண்றார். இது எப்படி உறுதியான ஊர்ஜிதமான சாட்சியா நாம ஏத்துக்க முடியும்? அதானே நீங்க என்ன சொன்னாலும் ஓகேண்ணா. கண்ணா கண்ணா பர்சனல் ஒபினியன் நீங்க தான் பெரியப்பா சொல்லணும். இந்திரா இந்த கேஸ் உடைக்கிறதுக்கு நமக்கு சாதகமா கிடைச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் மூணு. ஒண்ணு, மோகன்தாஸ் காதம்பரிய கொள்றதுக்கு எந்த காரணமோ காரியமோ இல்ல. நோ மோட்டிவ். ரெண்டு, சாட்சிகள் எதுவுமே சரியா இல்ல. ஐ விட்னஸஸ் கரெக்டா ப்ரூவ் ஆகல. மூணு, காதம்பரி ஏற்கனவே ஹிஸ்டரியா பேஷண்ட். அவ சாகக்கூடிய அளவுக்கு அவ உடம்புல பலமான காயங்களோ அடிகளோ இருந்ததா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படல. எக்ஸப்ட் அவ கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட சில காயங்கள். அவதான் பைத்தியக்காரியாச்ச. மாடி மேல போய் அவளே கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி இருக்கிறோம் இல்லையோ? சோ தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் குற்றம் சாட்டப்பட்ட மோகன்தாசுக்கு சாதகமா இருக்குங்க. சாட்சியங்கள் மூலம் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாதால் மோகன்தாஸ் விடுதலை செய்யப்படுகிறார். மயிலாப்பூர் பக்கம் என்ன பேசிக்கிறான்? குழாயில ஜல வரலன்னு பேசிக்கிறான். அது இல்லடா மண்டு, நான் ஜெயிச்சதை பத்தி என்ன பேசிக்கிறான் தெரியுமா? கேளுங்க, எங்க லேடிஸ் கிளப்ல லேட்டஸ்ட் டாபிக்கே நீங்க தான். அம்மா ஜஸ்டிஸ் வைஃப் என்ன சொல்றா? ஜஸ்டிஸே இல்லைன்னு சொல்றா. என்னது ஜஸ்டிஸ்? ஊர்ல இல்லைங்க. யார் என்ன சொன்னா என்ன? ஊர் ஊரா உங்களை பத்தி தான் பேசிக்கிறான். பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கு ஒரு போன் பண்ணிட்டா போதும், பட்டப்பகல்ல மவுண்ட் ரோட்ல ஒரு கொலையை பண்ணிட்டு சேப்பா சினிமா கொட்டாயிரம் உட்கார்ந்து மேட்டி ஷோ பாக்கலாம்னு சொல்லிக்கிறான். சொல்லுவா சொன்னா ஆச்சரியப்படுத்தலன்னு சொல்லுவது. நிரபராதையும் நிரூபிச்சு என்ன காப்பாத்துறதுக்காக ரொம்ப நன்றி. மை டியர் யங் மேன், சட்டத்திலிருந்து உன்னை காப்பாத்திட்டேன். ஆனா நீ செய்த காரியமே உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொண்டுடும். அதுல இருந்து நீ தப்ப முடியாது. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துதா சார். சீக்கிரமே இப்ப நான் பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சிருக்க கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒழுங்கா வாழ்க்கை நடத்துறேன் சார். அப்படியே செய்ய, நானே வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இதை நான் பேரிஸ்டரா சொல்ல, உன்னுடைய வேல்விஷரா சொல்றேன். இனிமே நீ ஏதாவது தப்பு பண்ண இந்த ஆத்து வாசப்படி பண்ணிக்கிட்டான். அப்படியெல்லாம் இனிமே தப்பா நடக்க மாட்டேன் சார். சார் இந்த வெற்றி கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். என்ன வெட்டாடுறியா? வெட்டுதான் சார். அப்படின்னா வரம்பா உங்களுக்கு ஃபீஸ்? ஃபீஸா?
என் பீஸ் என்னன்னு எனக்கே தெரியாது. அதான் கண்ணனை போய் கேளு. போ போ. கண்ணன் சார், பீஸ் விஷயமா பெரியவர் உங்களை பார்க்க சொன்னார். இதுல 20,000 ரூபாய்க்கு செக் இருக்கு. இந்த அது பாவம், என் கையால கூட தொடமாட்டேன். அப்படி போட்டுட்டு போ. கோவில்ல இருக்க வேண்டியவர் கோர்ட்ல வக்கீலா உட்கார்ந்துருக்கீங்க. குழந்தை சார் நீங்க. நான் குழந்தை இல்லப்பா, எங்க பெரியப்பா தான் குழந்தை. அவர் வீக்னஸ் புரிஞ்சுட்டு இடம் பார்த்து தட்டி விட்டேன். அவரும் கேஸ் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அது அவரோட திறமை. ஏணி வச்சாலும் அவர் லெவலுக்கு நீங்க போக முடியாது. பாத்துமா வராத போ. வக்கீல் வீட்டுக்கு அவைய அடிக்கடி வருவா. போ.
என்னே கொடுப்பயலே என்னடா செய்த நல்ல மடித்த உங்க குதிரைய கால உடைச்சு இனிமே உங்க கூட விளையாட மாட்டேன் நீங்க தோத்துருவேன் தோத்துருவேன் தேவடா என்ன எனக்கு விட்டு கொடுத்துட்டு போறியா உட்கார்ந்து ஆடு நத்திங் டூயிங் நான் விளையாண்டா நீங்க தோத்து போடுவீங்க அப்புறம் போர்ட போட்டு குத்து குத்துன்னு குத்துறீங்க உங்களாலதான் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியறது இல்லையே விளையாட்டு கூட என்னால ஒரு சின்ன தோல்வியை தாங்க முடியாது என்ன பண்றது அப்படி வளர்ந்துட்டேன் பட் ஒன் திங் விட்டு கொடுத்து அதனால ஏற்படுற வெற்றியையும் என்னால தாங்க முடியாது இல்ல கண்ணா உனக்கு சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 14 வந்து கொடுத்தா தாய் தகப்பன் பிள்ளை பாசம் குடும்பம் எதையுமே பார்க்கப்படாது நீ எடுத்துக்கிட்ட கொள்கையில உறுதியோடு நிக்கணும் அதுதான் அவனை கொடுக்குற அட்வைஸ் சிவா எனக்கு 14 வேணா ஒண்ணு வேணா எங்க பெரியப்பா இருந்தா போதும் கடப்படா அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை என்ன கல்பனை சிரிக்கிற ஒன்றும் இல்ல ஆடி ஆடி அழுத்து போன எனக்கும் ஒரு குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் வரப்போறது நினைச்சு பார்த்தேன் அதுதான் நானும் உன்ன மாதிரி தான் நினைக்கிறேன் உன்ன கல்யாணம் செய்த பிறகாவது ஒரு நிலையான வாழ்க்கையை உருவாக்கிக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை இதெல்லாம் இன்னும் 4 நாள் பொறுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மோகனா மோகனா அடே மோகனா சாவிலிருந்தே தப்பிச்சிட்ட வக்கீல் ரஜினிகாந்த் உன் லைஃப் அஷூர் பண்ணிட்டார் அத நான் இன்சூர் பண்ண வந்திருக்கேன்டா இன்சூரன்ஸா எனக்கு உனக்கு தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு பாலிசி எடுத்துக்கடா ப்ளீஸ் 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 என்னடா சொல்ற கல்யாணம் முடியத்த அப்புறம் பார்க்கலாம் கல்யாணம் முடிய போறியா மை ஹார்ட்டி கண்டோலன்ஸ் ஐ அம் சாரிடா மை ஹார்ட்டி கங்கிராச்சுலேஷன்ஸ் ஒரு பாலிசி எடுத்துக்கடா அடுத்தவங்க எதிர்காலத்துல அக்கறை காண்பிக்கிற ஒரே ஆத்மா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான்டா ஜாஸ்தி இல்ல ஒன்னே ஒண்ணு 100,000 கண்ணா ப்ளீஸ் என்னடா யோசிக்கிற ஆனா நீ எடுத்துக்க வேண்டாம் அண்ணிய ஒரு பாலிசி எடுத்துக்க சொல்லு ஓகே அவளே சரின்னு சொல்லிட்டா கல்பனா பேர்ல 100,000 ஒரு பாலிசி எடுத்துக்கிறேன் அப்புறம் என்ன அப்ளிகேஷன் பாரத்துல அவங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும் மத்தது எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் கல்பனா இது என் ஃப்ரெண்ட் பேரு கல்யாணம் ஊர் வீராணம் தொழில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அண்ணி இதுல ஒரு கையெழுத்து போடுங்க என்ன அதிகாரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு மனசுக்குள்ள உங்க பெரியப்பா கேட்டு சிங்கம்னு நினைப்போ கண்ணன் உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையா கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா நேத்துக்கு 5 மணிக்கு பார்க்ல மீட் பண்ண வர்றேன்னு சொல்லிட்டு என்ன அநியாயமா வெயிட் பண்ண விட்டுட்டீங்களே கண்ணன் உங்க பெரியப்பா கிட்ட காட்டுற பக்தியில பாதியாவது இந்த காதலி கிட்ட காட்ட வேண்டாமா என்ன பேசாம இடிச்ச புலி மாதிரி இருக்கீங்க கண்ணன் உங்களை லவ் பண்றதை விட எங்கேயாவது பாறாங்கல்ல போய் முட்டிக்கலாம் முட்டிக்கொடி நல்ல இது இருக்கும் பெரிய பாறாங்கல்ல பார்த்து முட்டிக்கோ நான் கண்ணை ரெடியம்மா அவங்க அப்ப ஐயோ எனக்கு ஐயோ எனக்கு லவ் பண்ற ஏஜ் எல்லாம் தாண்டி எடுத்த பைடி கேள் பண்ண கேள நான்சன்ஸ் வாங்க நம்பரா இப்ப எந்த கண்ணனை பத்தி சொல்றா நம்ம பையன் ரொம்ப யோகினாச்சே என்ன பத்தி எது வேணாலும் சொல்லலாம் நான் சின்ன வயசுல அப்படி இப்படின்ட்டு ஜாலியா இருப்பேன் நம்ம பையன் தங்கமாச்சே தங்கத்துக்கு இப்ப ரொம்ப கிராக்கி சட்டப்படி இது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாலும் அது சட்ட புத்தகத்திலே இருக்கு பாருங்க யாரு அது கவுன் போட்டுட்டு ஒரு குட்டி நல்ல காலம் கான்வென்ட் கவுன் இல்ல கோர்ட் கவுன் இது சட்ட புத்தகத்துக்குள்ள எப்படி வந்தது சோப்புக்கு பப்ளிசிட்டி பண்ற மாதிரி சட்ட புத்தகத்துக்கு பப்ளிசிட்டி பண்றாளோ
யாருவா? என்னது இந்த பிகில போன்ல கேட்டிருப்பேனே? அது உனக்கு எப்படி தெரியும்? நீக்கு தெரியாம இதேதான வேலை எனக்கு. தினம் காலபுரம் கோர்ட் சேம்பர் வாசல்ல இதே சத்தம். சத்தம் கேட்டு அடுத்த செகண்ட் கண்ணை மிஸ்ஸிங் பறந்துருவான். இந்த பொண்ணு பேரு ராதா, லேடி அட்வொகேட், மகா ஓம குசும்பி, லேட் அட்வொகேட் ரங்காச்சாரியோட பொண்ணு. இன் ஃபியூச்சர் உங்க மாட்டு பொண்ணு. என்ன சொல்ற? பூர்வத்திரம் பூரா சொல்லிட்டேன். இருந்த வரைக்கும் உங்களுக்கு எதிரி வைக்கிறாத இருந்து மண்டையை போட்டா ரங்காச்சாரி. ஆனா எதிர்ப்பு விடுறதோ பொண்ணு ரூபத்துல தொடர்றது பையனை பிடிச்சிட்டு இருக்கா. என்ன இது? ஆமாடி, விசில் அடிக்கிற பொண்ணு தான் கண்ணனுக்கு பிடிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இத பாத்தியோ, டெலிபோன்ல விசில் அடிக்கிறவ. அந்த பயலுக்கு கண்ணன்னு பேர் வச்சதே தப்பா போச்சு. எங்க அந்த படவா? டேய் கண்ணா! சுத்தடா பெரியப்பா. டேய், யாரா அந்த பொண்ணு? என்னடா ரோடு இஞ்சில முழுங்குற மாதிரி முழிக்கிற? பாத்தியாடி, இதுக்கு பேர் தான் லவ். டேய், ஒழுங்கா குடும்பத்துக்கு அடங்கின பையனா நடந்துக்கோ, இல்ல தோலை உரிச்சு விடுவோம். உரிச்சு கண்ணா, பெரியப்பா சொல்ற அளவுக்கு நடந்துக்கணுமா? உனக்கு ஏண்ட அந்த காதலும் மோதலும்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சமத்தாய். ஏய், அவனுக்கு எப்ப கல்யாணம் பண்றது நேக்கறியண்டி? போடா, டேய் வராங்க. மறுபடி அந்த குட்டி டெலிபோன் கிளிபோன் பண்ணா உன் குடல உருவி டெலிபோனுக்கு கனெக்ஷன் கொடுத்துரும். படவா, போடா. ராகால் குண்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும். நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேட்டுட்டே இருக்க, நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷத்துல குளிச்சிட்டு ஒரு நிமிஷத்துலயா? உங்கள மாதிரி பெண்களுக்கு அதுதான மணிக்கணக்கில் ஆகும். நேரத்தோட வரக்கூடாதா? சீக்கிரம் டைமாச்சு. சீக்கிரம் கல்பனா. என்னது?
நான் மாட்டு பேசிட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்கியே ஹோயே அம்மா அம்மா அம்மாடே அம்மா போயிட்டா போல இருக்க நான் போலீஸ் சொல்றதா வாக்கியார் சொல்றதா ஒண்ணுமே புரியலையே போலீஸ் போலீஸ் மாட்டிட்டு முருகன் பிரதர ஏமாத்த முடியாது. இனிமே 108 தேங்காய் 1008 தேங்காய் உடைச்சாலும் உடமாட்டேன். உடனே வக்கீல் சார் பார்க்கணும். எங்கயாவது கழுத்தை பிடிச்சிடுறேன், இங்க வந்து கைய பிடிக்கிறேன். என்னடா வக்கீல் சார், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்து என்ன சேலஞ்ச் பண்றியா? இந்த ரஜினிகாந்த் கூட்டத்தை அடக்கலாம் போல இருக்கு. காய்கறி நீரு ரஜினிகாந்த் மாதிரி ஆளுதானே, உங்க யாரு வேண்டாண்ணா? எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வீக். அந்த மோகன்தாஸ் அவனோட முதல் பொண்டாட்டியே கொன்னா, அத ரஜினிகாந்த் தப்பிச்சு விட்டா, இப்ப அவனோட ரெண்டாவது கேஸுக்கு வலுவில் ஆஜராக போறாராமே. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்கப்படாது, கை மாத்த தவிர வேற எதை வேணாலும் கேடும். சும்மா இருங்க, இதுக்கு முன்னாடி கொலை கேஸ் நடத்தி வச்சிருக்கோம். ஓ நல்லா ஞாபகம் இருக்கு, 1948 திருச்சி கோர்ட்ல அப்பியரானி என் கட்சிக்காரனுக்காக வாதாடிக்கிட்டு இருக்கும் போது பஜகோவிந்தத்தை அழகா சொல்லி அதுக்கு அர்த்தமும் சொன்னேன். என் கட்சிக்காரன் இருக்கானே, அதான் அந்த பலகார தாரதாரையா கண்ணீரை விட்டுட்டு குத்தத்தையும் ஒத்துக்கிட்டான். அப்போ பஜகோவிந்தத்தை அவளை உருக்கமா பாடி இருக்கி உண்டோ? பஜகோவிந்தத்துக்காக அவன் அழல, நான் வாதாடுற முறைய பார்த்து நமக்கு தூக்கு தண்டனை நிச்சயம், அதனால நாமே குற்றத்தை ஒப்புக்கொண்டா தண்டனை குறையும்னு முடிவு பண்ணிட்டாங்கானோ. இந்த லட்சணத்துல ரஜினிகாந்த் மேல உனக்கு பொறாமை. பின்னாடி அவர் அதர்மத்துக்காக வாதாடுறான். நீங்க அவர் பக்கத்துல இருந்துமா இப்படி நடக்கிறது எடுத்து சொல்லப்படாதா? உங்க பெரியப்பா பத்தி சொல்றேன், அவர் செல்வாக்கு என்ன, பிரெயின் பவர் என்ன, எல்லாத்தையும் அந்த மோகன்தாஸ் கேசரை செலவழிச்சிட்டு வீணா கெட்டவர் எடுத்துக்கிறாரு. இப்படியே போனா கோர்ட் எதுக்கு, நீதி எதுக்கு, சட்டம் எதுக்கு?
இதெல்லாம் நான் எங்க பெரியப்பாட்ட எப்படி சார் சொல்றது மிஸ்டர் கண்ணன் குற்றவாளியை காப்பாத்தி வெளி உலகத்துல நடமாட விட்டா நாம போடுற கவுனுக்கு இருக்கிற மதிப்பே போயிடும் ஒரு வக்கீலுக்கு தர்மத்தை காப்பாத்தணுங்கிற எண்ணம் வேணும் நீதிக்காக போராடுற மனோபாவம் வேணும் மனசுல ஏதோ மோட்டிவ வச்சுக்கிட்டு தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் சொன்னா எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி வரும் இத தயவு பண்ணி உங்க பெரிய பாட்டை சொல்லிடுங்க நாங்களும் ஃபீல் பண்ணோம்னு சொல்லுங்க குட் மார்னிங் மிஸ் ராதா ஓ குட் மார்னிங் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் ஏ மிஸ் ராதா பாரிஸ்டர் ரஜினிகாந்தோட கிளையண்ட் மோகன்தாஸ் அரெஸ்ட் பண்ணி ஆச்சு அப்படியா ஆமா அவன் வீட்டு பாத் டப்ல கேபரே டான்சர் கல்பனாங்கிற பெண்ணோட பணம் கிடந்தது உட்காருங்க இன்ஸ்பெக்டர் இந்த முறையாவது கேஸ கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர் அதுல அதுக்காக தான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன் உதவியா என்ன சொல்றீங்க மோகன்தாஸ் கேஸ் எப்படி மிஸ்டர் ரஜினிகாந்த் தான் எடுத்து நடத்துவார் ஏன்னா அது அவருக்கு கௌரவ பிரச்சனை சோ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கண்ணன் ஏற்கனவே சில போலீஸ் கேஸ்ல தான் அப்பியர் ஆயிருக்காரு அவருடைய அனுபவம் படிப்பு அறிவு இதெல்லாம் உத்தேசிச்சு சர்க்கார் தரப்பு வக்கீலா போட ஏற்கனவே மேலிடத்துல ஒரு எண்ணம் இருக்கு அதனால தயவு செஞ்சு மிஸ்டர் ரஜினிகாந்த் எப்படி இந்த கேஸ் ஜோடிக்கிறார்னு கண்ணன் மூலமா தெரிஞ்சு சொன்னீங்கன்னா இம்பாசிபிள் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு கண்ணனுடைய குணம் தெரியும் இல்ல கடமையில அவர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுமா என்ன கேக்குறீங்க ஏன் சார் வருங்காலத்துல நான் அவருடைய மனைவி ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான அர்த்தத்துல நான் சொல்லல மிஸ்டர் கண்ணன் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படின்னா சரி என்ன மிஸ்டர் கண்ணன் நாங்க எல்லாம் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீங்க பதிலே பேசாம இருக்கீங்க மிஸ்டர் கண்ணன் பப்ளிக் பிராசிக்யூட்டர் போஸ்ட் அரசாங்கம் தந்த சந்தர்ப்பம் அது உங்களுடைய திறமைக்காக விரும்பி தர்ற பதவி அதுக்குண்டான தகுதி எல்லாம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இன்னும் கேட்டா இந்த பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுல நாங்க யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண போறது இல்ல அத வேண்டாம்னு நிராகரிக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல நோ யூ ஆர் மிஸ்டேக்கன் பப்ளிக் பிராசிக்யூட்டர் போஸ்ட் வேணாம்னு நான் மறுக்கல ஆனா இந்த சமயத்துல அந்த பதவி ஏத்துக்க நான் தயங்குறேன் காரணம் காரணம் என்னையே கேக்குறியா எந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தலாம் எங்க பெரியப்பாவை வீழ்த்தலான்னு நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு என்னையே அவருக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த பாக்குறீங்களா உண்மைதான் மிஸ்டர் கண்ணன் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி நாங்க தான் ஏகமனதா விண்ணப்பிச்சோம் உங்க பெரியப்பா மிஸ்டர் ரஜினிகாந்த் தன் அறிவால அனுபவத்தால சட்டத்தை பிங்கர் டிப்ல வச்சிருக்காரு அவளை கண்டிக்கவோ எழுத்து நின்னு ஜெயிக்கவோ இங்க யாருக்கும் திராணி இல்ல என்னையும் சேர்ந்து அதுக்கு நான் தானே சார் கிடைச்சேன் மிஸ்டர் கண்ணன் வாயு புத்திர அனுமானுக்கு அவர் பலம் அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க உங்களை மிஸ்டர் ரஜினிகாந்துக்கு எதிராக குறிப்பா எந்த கேஸ்ல நிறுத்தினா சட்டம் மட்டும் விளையாடாது பேக்ரவுண்ட்ல பாசமும் பேசு வெள்ளத்தோட பிரவாகத்தை தடுக்க சரியான அணை தேவை இல்ல அணையே வெள்ளம் அடிச்சிட்டு போயிடும் கண்ணன் உங்களுக்கே தெரியும் உங்க பெரியப்பா செய்யறது தப்புன்னு ஆனா அவர் மேல உள்ள பாசத்தினாலையும் பக்தியினாலையும் நீங்க பேசாம இருக்கீங்க நீங்க அவருக்கு எதிரா நின்னா அதை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் எதிர்ப்போட வேகம் கொஞ்சம் குறையும் மனசு மாறி இந்த கேஸே வேண்டான்னு விட்டாலும் விட்டுடுவார் இவ்வளவு ஏன் சார் ஊரே கூடி அவரை சபிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமா அந்த சாபத்துக்கு ஆளாகாம அவர் மேற்கொண்டு இப்படி எல்லாம் நடக்காம தடுக்க நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு கிடைச்ச கருவி அதுல பாருங்க சார் தர்மத்துக்கு பேரு தான் சட்டம் அந்த தர்மம் பகவத்கீதையில ஸ்லோகங்களா இருக்குது லா புக்ல சட்டமா இருக்கு நீங்க கீதைய படிச்சவர் உங்க பெரியப்பா போதையில தப்பு பண்றவர் அதனால நீங்க இந்த கேஸ்ல அவரை எதிர்த்து நின்னீங்கன்னா அவர் ஒட்டி பாப்பா அடங்கிடுவா வலுவுல வந்த சான்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்லுங்க கண்ணன் மறக்காதீங்க எங்க பெரியப்பா மறுபடி மோகன்தாஸ் கேஸ்ல அப்பியர் ஆக போறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவரை எதிர்த்து என்ன நிக்க சொல்றீங்க இல்ல 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 தர்மம் ஜெயிக்கணும் அதுக்கு உங்க பெரியப்பா தடையா இருக்க கூடாது எல்லாருமா சேர்ந்து இந்த மெழுகு பொம்மைக்கு உயிர் கொடுக்க பாக்குறீங்க எங்க பெரியப்பா கண்ணான் கூப்பிட்டு ஒரு தடவை என்ன பார்த்தாருனா இந்த பொம்மை உருகிடும் சார் இப்ப நான் எந்த முடிவுக்கு வரதுக்கு தயாரா இல்லை இன்னைக்கு ராத்திரி எங்க பெரியப்பா கூட டிஸ்கஸ் பண்ணி பாக்குறேன் அதேமா என்னுடைய வார்த்தையை தட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்க பேச்சு அவர் கேட்கலன்னா தர்மத்துக்காக நான் போடுற இந்த கவனுடைய மரியாதைக்காக எதிர்த்தரப்பு வைக்கலாம் என் தெய்வத்தை கோர்ட்ல மீட் பண்ணி தான் தீரணும் கண்ணை கண்டிப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ரஜினிகாந்த் குணம் தான் நமக்கு தெரியுமே பெரியப்பா நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா நான் எல்லாம் செஞ்சுட்டேன் கொஞ்சம் ஓவரா தீர்த்த சாப்பிடுறவங்க தானே நீங்க தீர்த்த சாப்பிடறத பத்தி நான் ஒண்ணு சொல்லல
தெரிஞ்சிருந்தும் அந்த குற்றவாளி மோகன்தாசை காப்பாற்ற பாக்குறே, அது தப்பு இல்லையா? அவன் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் கோர்ட். அவனை காப்பாத்துறதுல தாண்டா என்னுடைய கௌரவமே அடங்கியிருக்கு. உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்கிற மமத்தையினாலதான் இப்படி பேசுறேன். நீ ஜெயிக்கலாமே, பலத்தோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியலன்னா பலவீனத்தை வச்சு ஜெயிக்க வேண்டியதுடா. என்னுடைய பலவீனம் உங்களுக்கு எதிராக நானே சர்க்கார் தரப்பு வைக்கலாம் நிக்க வேண்டி வரும். அப்போ சர்க்கார் தரப்பு வைக்கலாம் எனக்கு எதிரியாவே நிக்க முடிவு பண்ணிட்டியா? ஆமா, இந்த கேச பொறுத்த வரைக்கும். அப்புறம் கேச என்ன வீடு வேணா? எப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் கொள்கையிலே வித்தியாசம் வந்துடுத்தோ அப்ப நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கப்படா இருக்க கூடா. கடா டூ ஒன் திங், நீ இந்த வீட்டை விட்டு போயிடும். சரிப்பா, நிஜமாவ சொல்றீங்க? நீ உன் கொள்கையில சரியா இருக்க, நான் என்னைக்குமே என் கொள்கையில தெரியாதான் நினைக்கிறேன். You get up! பெரியப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா? உன்னை யாரு அங்க போக சொல்றது? அவர் மருந்து சாப்பிடுறது, நீ ஏன் அங்க போன? மருந்து சாப்பிடறச்ச போனதை பத்தி என்ன? இப்போ சார் வெளியே போறத பத்தி தான் பிரச்சனைங்க. கண்ணா, மாமி சொல்றாங்களே, மனசு மாத்திக்காதப்பா. இதுவரைக்கும் நீ பெரியவர் சொன்ன வார்த்தையை தட்டதே இல்ல, இப்ப போன் இருக்காரு. இதுவரைக்கும் போற கண்ண வேற, இப்ப போயிட்டு வந்த கண்ண வேற. நல்ல வேலை மருந்து சாப்பிட்டதுனால திட்டி அனுப்பிச்சா, இல்லாட்டி போன அடிச்சு அனுப்பிச்சிருப்பா. நான் போற பெரியம்மா. நீ என்னடா சொல்றேன்? அவன் தான் கிளியரா புரிய முடியாது சொல்றானே, இருந்து அவருக்கு தெரிஞ்ச பிறகு அடி வேற வாங்கிட்டு போய் சொல்றியா? வாங்க விஷமையா போறோம். அண்ணா நீ போயிடுப்பா, நான் பெட்டா. நீ எங்கடா போவேன்? நான் எங்க போனும் தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோணியே. கண்ணா, செல்வா, எங்கடி இந்த பைய? போயிட்டா? அதை விட்டு போயிட்டான? அவளுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவன் என்ன கண்டிக்கல? நான் அவனை கண்டிக்க கூடாது. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்க மனசு எடுத்து அத்தவுக்கு பறந்து போயிடுத்து. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா என்றன் செல்லம்மா, செல்லம்மா என்றன் செல்லம்மா. சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், சட்டமும் நான் உரைத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன், பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி, பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி. செல்லம்மா என்றன் செல்லம்மா, பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா என்ற செல்லம்மா.
துணிந்து நின்றேன் நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன் நீதிக்கே துணிந்து நின்றேன் நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன் வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் செல்லம்மா என்றன் செல்லம்மா செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா சத்தியம் இது சத்தியம் செல்லம்மா என்றன் செல்லம்மா பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா என்றன் செல்லம்மா செல்லம்மா என்றன் செல்லம்மா வரைக்கும் நாம ரெண்டு பேரும் காதலர்களா சந்திக்க வேண்டாம் வக்கீல்களா சந்திச்சா போதும் இப்ப எங்க போறீங்க மெட்ராஸ்ல ஹோட்டல்ஸா இல்ல எங்கேயாவது விழுந்து கிடக்கு ஐயோ 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 கண்ணா கண்ணா உன் மனசே மனசுப்பா ஏங்கண்ணா பெரியவர் கிட்ட நீ இத்தனை காலமா வளர்ந்திய தவிர அவர் குண நோக்கம் கொஞ்சம் கூட புரியலையாப்பா நீ தனியா வந்து அவரை எதிர்த்து நிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க பாதாங்கிற கொண்ட எப்படி சட்டசபையில ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி முக்கியமோ அதே மாதிரி தனக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கணும் அதுவும் தப்புள்ள இருக்கணும்னு ரொம்ப விரும்புறாரு லோக ரீதி தெரியாதானுக்கு இந்த டாக்டர்ஸ் வக்கீல் இவாள்லாம் தன்னுடைய தள்ளாத வயசுல அவ வாடிக்கைக்காரா எல்லாத்தையும் தன் வாரிசுக்கே டிரான்ஸ்பர் பண்ணி விடுறான் அதே கேஸ் தான் இது ஐஸ்கிரீம் இருக்கா இருக்கு சார் கொண்ட சார் உங்களுக்கு கல்யாணம் விடா எல்லாத்தையும் விசாரிக்கிற சொன்னதை கொண்டாடா போட எங்க விட்ட பெரியவர்ல விட்ட அவரோட ஆசை எல்லாம் என்ன தெரியுமா நீ ஒரு ஆள் ஆகணும் அது அவர் கண்ணால பாக்கணும் பட் ஒன்டி அவர் ரெக்கமெண்ட் பண்ணித்தான் நீ இவ்வளவு பெரிய ஆளான அப்படின்னு ஊர் உலகத்துல ஒரு பய பேச கூடாது அதாவது கொஞ்சம் கூட பிடிக்காது கண்ணா நீ பெரியவரை கேட்கற ஜெயிச்சு பாரு உன் கழுத்துல விழற முதல் மாலை அவருடைய மேல ஏத்தா இருக்கும் உண்மையாவா ஐ ஹாவ் நோ டவுட் ஏன்பா ஜிலேபி புடிஞ்சிருக்கா இருக்கு சார் ஒரு 25 ஜிலேபி பார்சல் நல்லாவே இருக்கு கமிங் டு தி பாயிண்ட் அப்படி என்ன சொல்லிட்டார் ஆத்த விட்டு போடா ஆத்துக்கு திரும்பி வாடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாளி ஆகும் அவர் என்னட்டா சொன்னாரே போவாரா போவாரா நான் கண்ணனை வேணும்னு தான் ஆத்த விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கேன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதே என்ன கண்ணனா கொக்கா நாளைக்கு வந்து வாடாட போறான் பாரு அப்படின்னாரே பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோ நாளைக்கு ஜெயண்ட் மாதிரி வந்து நிக்க வேண்டாமா கோர்ட்ல அப்பதானே அவருக்கும் பெருமை எதுக்கும் கேஸ் முடியற வரைக்கும் அவரை பார்க்காம இருக்கிறது பெட்டர் பார்த்தலா ஏப்ப ஜாங்கிரி எல்லாம் இப்ப என்ன விளைவிக்கிறாள் 40 பைசா கட்டுப்படியா இருக்கும் பில்ல சாரண்ட கொடுத்துரும் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு டாக்டர் சொல்லியிருக்கார் ஆக்சுவலா நீங்க நெய்ய போட்டுக்க கூடாது நீ யாரா ஜாவி சொல்றதுக்கு என்னுடைய இஷ்டம் இப்படி கண்ணனையே நினைச்சு வேதனை படுறத விட பேசாம உங்க பிடிவாத்த விட்டுட்டு கண்ணனை ஆத்து பாடான்னு கூப்பிடுங்க கண்ணன் சதா ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்ப என்ன நடந்து போச்சு
ரெண்டு நிமிஷம் கூட எங்க பெரியப்பா விட்டு நான் பிரிஞ்சதில்லை. வீட்டை விட்டு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு. அவர் முகத்தை பார்க்காம அவர் போடுற சத்தத்தை கேட்காம என்னால இருக்க முடியல. இத பாருங்க, இப்படியே நீங்க குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து உங்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்பை நிறைவேற்ற முடியாம போயிடும். கண்ணன், நாளைக்கு என்னுடைய பர்த்டே, நீங்க தான் சீஃப் கெஸ்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் மன ஆறுதலா இருக்கும், எனக்கும் பெருமையா இருக்கும். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு அப்பவே தெரியும், வளத்தகடா மாறலதான் பாயம்னு. பாஞ்சுட்டான் என்னையா சொல்ற? நான் என்ன சொல்றேன், இந்த கண்ணன் தான் ஊர் ஊரா சொல்லிட்டு தெரியுதான். மோகன்தாஸ் கேஸ் விஷயத்துல ரஜினிகாந்த தோக்கடிச்சு மண்ண கவ்வ வைக்கிறான் பாருன்ட்டு தெருத்தரவா கூட்டம் போட்டு சவால் விடுறான். கேட்கவே பொறுக்கல, தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டீங்க தோள் மேல, கிட்டதான் இருக்கு கழுத்து. அதான் இன்னுட்டான் இன்னுட்டான். ராமருக்கு குகன் வந்த மாதிரி வந்தான், மகன் மாதிரி இருந்தான், சடனா வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ நீங்க சகுனி மாதிரி தூண்டி விட வந்துட்டேன், சதா தூதம் போடுறதே வேலையா போச்சு. போங்கய்யா. கண்ணனை பத்தி காதால கேட்டதா சொன்ன, நீங்க கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. என்னன்னா நீங்க அவ சொல்றத கேட்டு நீங்க ஆத்திரப்படுறல? அவன் அப்படி எல்லாம் பேசிருப்பான்னு நீங்க நினைக்கிறடா? கண்ணன் நம்ம புள்ள, குழந்தைத்தனமான அவன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் தட்டிலேயே உப்படுத்து சாப்பிட்டு என் ரத்தத்தை துளிச்சு பார்த்து துடிக்கிறான். என்கிட்ட இருந்தே கத்தி வாங்கி என் மூளையில கூறு தீட்டி என் கழுத்து அறுக்க பாக்குறான்னா அதுக்கு பேர் குழந்தைத்தனமா இல்ல குடும்பத்தனமா? உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்க பெரியப்பாக்கு தொழில வரி வந்துட்டு கொண்டாட்டி புள்ள சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துடு வரான்னு சொல்லு. அவன் திருப்பிள்ளத்தனமா கேட்பார் கேட்டு செஞ்சிருந்தான்னா அவருக்கு புத்தி சொல்லி ஆத்து காட்டுவான். இல்ல மெழுகு வச்சு எரிகின்றது, எரிசாலம் தெரிகின்றது. எதிர்காலம் தெரிகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது, புதுமேகம் எழுகின்றது, தோகை அசைகின்றது. பிறந்து வந்தது மெழுகு வைத்து எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. கலங்குகின்றது மெழுகு வட்டி எரிகின்றது எதிர்
தெரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. நீங்க எப்படி இங்க? கண்ணனை தேடிட்டு அவன் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அவன் இங்க இருக்கிறதா சொன்னான். நான் மாத்திரம் எதுக்காக வந்தேன்? கேக்கு திங்க வந்தேன். நானும் அவன் அழைச்சிட்டு போறான்னு தான் வந்தேன். பா கண்ணா, உன்னால பெரியப்பாவும் பெரியம்மாவும் படுற அவசிய என்னால பாக்க பொறுக்கல. நீயோ குழந்தை, உன்னை வச்சு பெரிய ஒரு விஷயத்துல மத்தவா விளையாடப்படாது, வந்துடும் அப்படின்னு. அதுக்குள்ள உங்க தலை தெரிஞ்ச உடனே தலை தெரிக்க பின்பக்கம் ஓடி விட்டான். அப்படியா? நீ இங்கே வந்து கையை தானே பிடிச்சி நான் அழைச்சிட்டு வர மாட்டானா? கண்டிப்பா அழைச்சின்னு வாங்க. நானே வந்து நேர்ல கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. வரட்டும், நீங்க போங்க, நான் அழைச்சிட்டு வரேன். கூட்டத்துல குடுக்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருந்தது. ஏதோ குச்சியாளர் அவள் கொடுத்த மாதிரி ஒரு சின்ன அன்பளிப்பு பெரியப்பா மட்டும் இல்ல, எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய பழைய கவனம் மாட்டிக்கிட்டாதான் நாளைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கோர்ட்ல என்னால நிக்க முடியும். கண்டிப்பா போயிட்டு வாங்க கண்ணா. உங்களுக்கு உங்க பெரியப்பா மேல உள்ள பாசமும் பக்தியும் எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ லாயர் அண்ட் அஸ் எ லவ்வர் என் கடமையைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். தேங்க் யூ ராதா. நான் இப்பவே போய் பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். பெட்ரோலா? தவாலயிரா? அச்சே எழுதுறா. பெட்ரோல் கூப்பிடல, கையெழுத்து போட்டு கொடுத்து சார். என்ன விட என் கையெழுத்தை நீயே நல்லா போடுவியடா. கண்ண இல்லாம போராடும் போறோம். இந்த ஆத்துல எல்லாமே என்னதான் போச்சு. பேனா என்னது? பெட்ரோல் பிடிச்சுட்டு கார் எடுத்துட்டு நேரம் எங்காத்துக்கு போ. ஆத்துக்காரி அலுமோ ஜூ பாக்கணும்னு சொன்னாடா. ஆமா, என்னத்துக்கு? புதுசாங்க ஒரு மனுஷ புறம் வந்திருக்கான், அத பாக்கணும்னு சொன்னே. ஜூக்கு போயிட்டு ஆத்துக்கு போகும்போது என்னையும் ஒரு தரம் பாத்துக்கு போச்சு. அதான் ஜூலியா மனுஷங்க ஒருங்க பாக்க போறாங்களே, அப்புறம் வந்து என்னது உன்ன பாக்கணும். நீல குண்டு என்னங்கிறது பெரியவர் பார்க்க வந்து கண்ணனா எப்படி இருக்க? பூவா அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. என்ன இருக்க? நல்லா இருந்தா கரெக்டா? பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுட்டு இருக்கியா? கோர்ட்ல மிஸ்டர் ரஜினிகாந்த் பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட போற. பாவம், கவர்மெண்டே உன்னத்தான் நம்பிட்டு இருக்கா. நீ தான் அவரை க்ளோஸ் பண்ண போறேன்னு. இப்ப எங்க வந்த? பெரியப்பாவை பார்க்க வந்தேன். கோர்ட்ல பாட்டு கூடாதா? உன் வேற சொல்லத்தான் ஒரு பிளட் பிரஷர் ஏறத. நீ வரலன்னு ஆள் அழுத. சரி, போய் வாசலுக்கு வெளியே நில்லு, பாக்கலாம். மாமி கண்ணா நிக்கிறியாப்பா, உட்கார் கண்ணா. கண்ணா பெரியமா, கண்ணா வரலனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளையா எப்பவும் இந்த வீட்லயே இருந்தா போதும். கண்ணா உனக்கு தான் அவர் குணம் தெரியுமே, நீ தான் விட்டு கொடுத்துடுற. நீ அஞ்சுடா பழையலாம், அவர் 55 பழைய மாட்டார். வளைச்சா உடஞ்சிடுவார் கண்ணா.
தெரியுமா, இது எனக்கும் பெரியப்பாவுக்கு ஏற்பட்ட போராட்டம் இல்லை, இது ஒரு தர்ம யுத்தம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தர்மம் நியாயம் நீதினு நீதானே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த, பகவத்கீதையை மனசுல பதிய வச்சதே நீதானே. மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் பாணத்தை போடுறதுக்காக தலையின் வந்தானா, எதிர்த்தாப்புல பீஷ்மர் துரோணாச்சாரியா எல்லாம் நின்று இருந்தாளா. உடனே அர்ஜுன சொன்னானா, ஐயோ என் தாத்தா நிக்கிறாளே, ஐயோ எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு நிக்கிறாளே, நான் எப்படி பாணத்தை போடுறதுட்டு வில்ல கீழே போட்டுட்டானா. உடனே பகவான் சொன்னாரா, அர்ஜுனா இது தர்ம யுத்தம், அந்த பாசத்துக்கு இட வைக்காதே, போடு பாணத்தை, தர்மத்தை நிலைநாட்டு அப்படின்னாரா. உன் கலவையை செய்யணும்னு சொன்னாரா. இதெல்லாம் நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த, இப்ப நீ பெரியம்மா நேக்கு ஒரு உதவி செய்யறியா, பெரியப்பா போட்டுண்ட ஒரு பழைய கவுன நேக்கு கொடுக்கறியா, நான் அதை போட்டுடா, நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறேன். கண்ணன் வந்திருக்கா? கண்ணனா, எங்க வந்தார், எதுக்கு வந்தார்? நடக்கிறதும் பாரதம் இல்ல, நானும் துரோணர் இல்லடி. கடவுளாவே வச்சு பார்த்தாலும் அந்த கண்ணனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சைல்டிஷ். குழந்தை குழந்தைன் கோகுலாஷ்டமியே கொண்டாடினாலும் கம்சனுக்கு கண்ண கர்ப்ப விரோதி தானடி. சரிப்பா நன்னா இருக்கேடா, சாப்பிட்டேடா, எங்க வந்தே? ஏன் நான் இங்க வரப்படாதா? அதான் கோர்ட்டுக்கு வர போறேல. நான் இப்போ வக்கீலா வரல பெரியப்பா, நான் எப்பவுமே பேரிஸ்டர் தான். நாளைக்கு ஒரு பெரிய கேஸ்ல ஒரு பெரிய வக்கீலுக்கு எதிராக நான் வாதாட போறேன். நான் ஜெயிக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். God bless you. நினைவஞ்சனால உங்களை தானே தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேற ஏதாவது கேஸ் எடுத்து நடத்து, ஆசீர்வாதம் என்ன, அசிஸ்டே பண்றேன். முதல் முதல்ல நான் பெரிய கேஸ்ல அப்பீர் ஆக போறேன் பெரியப்பா. நான் வயசுல எவ்வளவோ கேஸ்ல அப்பீர் ஆயிட்டேன்டா. என்ன பெரியப்பா, உங்க கூட என்ன கம்பேர் பண்றேன்? ஏண்டா நீ என் கூட கண்டெஸ்ட் பண்ணலாம், நான் கம்பேர் பண்ண கூடாது? எப்படி இது? அது என் டியூட்டி. அங்கதான்டா இருக்கு டியூட்டி. ஏன்னா மோத போறது நீயும் நான். பெரியப்பா நான் உண்மையை சொல்றேன், நான் இந்த முடிவுக்கு வர காரணமே ராமாயணமும் மகாபாரதமும் காட்டுக்கு போனது ஒரு பொம்னாட்டியினாலதாண்டா, நீ இந்த வீட்டை விட்டு போனது ஒரு பொம்னாட்டியினாலதாண்டா. நான் ஜெயிச்சா உங்களுக்கு தானே பெரியப்பா பெருமை. நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் ரெண்டுமே எனக்கு அவமானம்டா. எத்தனையோ பேருக்கு நான் ஏழியா இருந்திருக்கேன், எத்தனையோ பேர் என்ன வச்சு பெரிய புருஷன் ஆயிட்டா, அதாவது நான் பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்தேன். ரஜினிகாந்துக்கு தெரிஞ்ச சட்டத்துல கொலகாந்துக்கு தண்டனை உண்டு, திருடனுக்கு தண்டனை உண்டு, அத நம்பிக்கை துரோகிக்கும் நன்றி மறந்தவருக்கும் தான் என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா முதல் தண்டனை உனக்கு தாண்டா. படா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து என் கவனம் கேட்பேன். அந்த கவனம் சுமந்த அதே தோல்ல தாண்டா குழந்தையில இருந்து ஒன்னையும் சுமந்த. எதுக்காக பிற்காலத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டா? நேவா நீ போனது கவலை இல்லடா, என் கவனம் எல்லாம் விட்டு போகாது. உங்க கண் முன்னாலே உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பழைய கவனம் திருடிட்டு போறேன். முடிச்ச போலீஸ் சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டோம். செக்ஷன் 454 நீங்க பார்க்கோ, நான் பார்க்கிறேன். அப்படியே போடும், இனிமே இந்த ஆத்து பக்கத்தில் வராது. நீ தோத்தாலும் ஜெயித்தாலும் என் ஆவி கூட ஒன்று ஆசீர்வாதம் பண்ணாது. நான் செட்டால என் பிரேரத்தை கூட நீ பார்க்க கூடாது. ஒரே போயிடும். என் தெய்வத்தோட சன்னிதானத்துல நுழைய கூட எனக்கு அனுமதி கிடைக்கிறாரா? கண்ணா கண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை வாய் நிறைய கூப்பிடுறவர் என் முகத்திலேயே முழிக்காத வெளியே போறான்னு வரைக்கிட்ட. நிச்சயமா நீங்க ஜெயிக்கத்தான் போறீங்க,
உங்க பெரியப்பா உங்களை பாராட்டத்தான் போறாரு. இப்ப நீங்க அவரை அவமானப்படுத்துறதுக்காக வாதாடலையே, அவருடைய தவறை புரிய வைக்கத்தானே வாதாட போறீங்க. முருகன் தந்தைக்கே பாடம் சொன்னதா நம்ம புராணத்திலேயே சொல்லி இருக்கேன். நீ முருகன், அவ கண்ண இதுவரைக்கும் தந்தைக்கு அடங்கின பிள்ளையா இருந்தவன், இப்போ அவனையும் உன்ன போலவே ஆக்கிட்டேன் முருகன். இங்கு போட்டு வைக்கப்படாத கண்ணா. அண்ணா இல்லையோ? எங்கயோ போயிட்டேன் இல்லையா? கண்ணா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
நெத்தியில புருஷனையும் நெஞ்சில பிள்ளையும் வச்சுண்டு போராடி இருக்க இல்லையா? என்னது பகவத்கீதை படிக்கிறியா? இதுல ஒரு கட்டம் வருமே. பாரத போர் மும்மரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ராத்திரி பஞ்சபாண்டவாள்லாம் பாசறையில படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப கண்ணன் என்ன செஞ்சானா, ஐ மீன் கிருஷ்ண பரமாத்மா, தூக்கம் வராம உலாச்சிட்டு இருந்தான். குந்தி தேவி வந்து, ஏண்டா கிருஷ்ணா உனக்கு தூக்கமே வராதான்னு கேட்டாலாம். அதுக்கு பகவான் என்ன தெரியுமோ சொன்னா, அத்தே வித்த உள்ளவனுக்கும் விசாரம் உள்ளவனுக்கும் தூக்கம் எப்படி வரும்? இப்ப ஏன் விசாரமே வித்தையை பத்தி தாண்டி. அந்த கண்ணை சொன்னா உன் கண்ணை செஞ்சுட்டான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாளே வரி தாண்டி தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். நான் கவரிமான் ஜாதி, நீ கவரிமான் ஜாதி, எனக்கு கௌரவம் தான் பெருசு கௌரவம். கொஞ்சம் உனக்கு எப்படி நமஸ்காரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டிருந்தா நான் நமஸ்காரம் பண்றதுக்கு ஏதோ நீயா கொடுக்கறதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்ப முதல் தடவையா உனக்கு மட்டும் தலை வணங்க. ஜாதி சொல்லிடாது. செலமா, உன் கையால நேக்கு ஒரு பொட்டு வைடி. நீங்க எத்தனை வருஷமா டாக்டர் சொல்லி செய்வீங்க? சுமார் 15 வருஷமா செய்யறேன். கல்பனாவுக்கு நீங்க தான் ஃபேமிலி டாக்டர். கொலை செய்யப்பட்ட கல்பனாவை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? கொலையா இல்லையான்னு
தீர்மானிக்க வேண்டியது கோட்டாவுடைய கடமை. அந்த கடமை நிறைவேற உதவி செய்ய வேண்டியது இந்த பார்ட்டி கூட்ட கடமை. நினைக்கிறீங்க
போட்டியும் சரியாக நிரூபிக்கப்படும். ஆனால் இந்த கேசில இந்த கேசில ஒரு முக்கியமான சாட்சியை கடைசி நேரத்தை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. உங்களுடைய அனுமதி சார். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போயிடும். பிரசன்ஸுக்கு கேஸ் வந்து முடிஞ்சு போறது. இந்த சமயத்துல புது சாட்சிகளை விசாரணை செய்யறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு முற்றிலும் மோசமானது. அதோட சாட்சியின் 162 ஸ்டேட்மெண்ட் எதிர்த்து தரப்படாது. அதனால கேஸ் நடக்கும் போது சர்ப்ரைஸ் எவிடன்ஸ் சப்மிட் பண்ண கோர்ட் அனுமதிக்க கூடாது. ஏன் கூட ஒரு வழக்கில் எதிர்த்து நியாயமான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா சட்டம். குற்றம் சாப்பிட்டுள்ள மோகன்தாஸ் உங்களுக்கு தெரியுமா? குற்றவாளியா தெரியாது, கவுண்டா தெரியும். கல்பனாவுக்கு பாலிசி இருக்குது, நீங்கதான். கல்பனாவுடைய பாலிசி எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு சரிந்து சம்பளிச்சது கல்பனாவா மோகன்தாஸ்? மோகன்தாஸ் பிடிவாதம் பண்ணி கல்பனா சம்பளிச்சாங்க. நீங்க மோகன்தாஸ் ஏதாவது கமிஷன் டிவிஷன் மிஸ்டர் கல்யாணம், லைஃப் இன்சூரன்ஸ் சட்டப்படி பாலிசி எடுக்கக்கூடிய நபர் பூரண ஆரோக்கியத்தோடு இருக்காரா இல்லையா? அத்தாட்சி பட்ட டாக்டர் ஒருவர் எக்ஸாம் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணணும் இல்லையா? ஆமா, 1 லட்சம் ரூபாய் பாலிசி இருந்தா எப்படி? ஒரு டாக்டருக்கு 2 டாக்டர் எக்ஸாம் பண்ணி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் பண்ணணும். மால்டிசியரா கல்பனாவுக்கு தாக்கா வைத்து இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் போய் இவருடைய வாக்கு மூலப்படி பார்த்தா கல்பனா பூரண ஆரோக்கியமாக அவருடைய சாவு கட்சியால் நடந்தது. இந்த புதிய சாட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? ஜட்ஜ்மெண்ட் சார், என்னன்னா இப்படி பர்சன் இருக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு?
அவருக்கு கொடுக்கணும்
ரெண்டுக்குமே நான் தான் தெரிவிப்பேன். மோகன்தாஸ் முதல் கேஸ்ல உண்மையிலேயே குற்றம் செய்தார். ஆனா எங்க பெரியப்பாவோட வாத திறமையினாலையும் வாக்கு சாதுரியத்தினாலையும் தப்பிச்சுட்டான். ஆனா இரண்டாவது கேஸ்ல அவனால தப்ப முடியல. ஏன் நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. தெய்வம் நின்று கொள்ளும்னு தெளிவா சொல்லுவாரு அந்த பழமொழி தவிச்சு. அந்த தர்ம தேவதான் உங்க உருவத்துல வந்திருக்கு. உண்மையை சொல்ல போன இந்த வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்ததே எங்க பெரியப்பா. அவர் மட்டும் கோர்ட்ல கொஞ்சம் டைம் கேட்டிருந்தாருன்னா இந்த கேச நல்லா ஸ்டடி பண்ணி பொடி புடியாக்கிருப்பார். அவர் தன் தொழில்முறை வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையினாலையும் தனக்கே உண்டான கௌரவத்தினாலையும் டைம் கேட்க விரும்பல. அதனால என் டைம் நல்லதா போயிடுச்சு. பெரிய வச்சிருக்க பக்தியினால நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க அப்படிதான் வச்சுக்கோங்க. இந்த கேச பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு பெரியப்பாவுக்கு அபிப்பிராயம் வந்தது. அதனாலதான் என்னை வீட்டிற்கு வெளியில் போட்டிருந்தேன். இப்பதான் கேஸ் முடிஞ்சு போயிருக்கேன். பெரியப்பா
Thank you.